தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளதை அடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து வருபவருக்கு இ பாஸ் கட்டாயம் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வெளிமாநில எல்லைகளிலிருந்து அதிகாரிகள் கடும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையில் வாளையார் சோதனை சாவடியில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். மோகன், வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார்களா? அகிலத்தையே ஆட்டி படைத்து வரக்கூடிய கொரோனாவிலிருந்து மக்கள் விடுபடுவதற்காக அரசு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனையில் இருந்த மக்களுக்கு தற்பொழுது சற்றே தளவு ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கொரோனா இரண்டாவது அலை அதிவேகமாக இருக்கிறது. இதனால் கட்டுப்பாடுகள் சற்று கூடுதலாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 50% இருக்கைகளுடன் திரையரங்குகள் இயக்கப்பட வேண்டும், உணவகங்கள் இயக்கப்பட வேண்டும், நின்று கொண்டுதான் இருக்கக்கூடிய பேருந்து பயணம் இருக்கவே கூடாது, அமர்ந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமான கட்டுப்பாடாக இருப்பது கேரள, ஆந்திரா போன்ற தமிழகத்தினுடைய அண்டை மாநில எல்லையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக இ ரிஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இ பதிவு முறை என்பது இருக்க வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய வாகனங்கள் முறையாக சோதனை செய்த பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் எல்லைகளில் அதுபோன்ற ஒரு நிலையை காண முடியவில்லை. அதிகாரியின் அலட்சியின் காரணமாக ஒரு வாகனங்கள் கூட சோதனை செய்யப்படாமலும் இ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் அலசி ஆறாயிரம் தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதன் காரணமாகவே ஒரு பீதி என்பது கிளம்புகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது தமிழகம் மற்றும் கேரளாவின் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய வாளையாற்றின்று கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் எந்த ஒரு சோதனைக்கும் உட்படுத்தப்படாமல் அவர்கள் இ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறார்களா அல்லது செய்யவில்லையா என்ற கூட பரிசோதிக்காமல் தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த இடத்தில் கடந்த லாக்டவுனின் பொழுது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நின்று பரிசோதனை செய்த பின்னர் ஒவ்வொரு வாகனமாக செல்லும். ஆனால் தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. இங்கு ஒரே ஒரு அதிகாரி மட்டும் வருவாய்த்துறை சார்பாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மிக முக்கியமாக இங்கு இருக்க வேண்டிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் இங்கு இல்லை, அதே போல காவல்துறை அதிகாரிகளும் இல்லை. இது போன்ற ஒரு அலட்சியத்தின் காரணமாக கொரோனா பரவல் என்பது கட்டுக்குள் அடங்காமல் இரண்டாம் கட்டமாக செல்லும் என்று ஒரு மக்கள் வீதியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கொரோனாவை பொறுத்தவரையில் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் பயணிகள் வாயிலாகவே அதிக அளவில் பெருக்கெடுத்த சூழல் என்பது கடந்த காலங்களில் இருந்தன. எனவே அதன் காரணமாகத்தான் இந்த கட்டுப்பாடுகளுக்குள் இந்த பொது வெளியில் தனிநபர் இடைவெளி கடைபிடித்தல், சமூக இடைவெளி கடைபிடித்தல், மாஸ்க் போடுதல் உள்ளிட்டவை கடந்து இந்த வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வரக்கூடியவர்கள் கண்காணிக்கக்கூடிய சூழல் என்பது கட்டுப்பாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அது தற்பொழுது காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகள் அலட்சியத்தின் காரணமாக கொரோனா பரவல் என்பது அதிகமாக கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பகுதியில் வந்த ஒரு வாகன ஓட்டி செந்தில் என்பவர் பேசும் பொழுது, தாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகிறோம் என்றும் தங்களிடம் இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது, ஆனால் அனைவரிடம் இருக்குமா என்ற கேள்வி முன்வைத்த அவர் தங்களை முழுமையாக சோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு வாகன ஓட்டி வைத்திருக்கின்றார். வழக்கமாக வாகன ஓட்டிகள் அதிகாரிகளுக்கு பயப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை இ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்கள் வைத்திருக்கிறோம், எங்களை கண்காணித்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். திருச்சூரில் லோடு இறக்கிட்டு மீனாட்சிங்க, நான் கோயம்புத்தூர் ஒரு லோடுக்கு போயிட்டுருக்கேங்க. கொரோனாலாம் ஜாஸ்தி தான் போயிட்டுருக்குங்க. பெருசாக ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் செக் பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் லோடு வண்டியெல்லாம் வெஹிக்கிளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மற்ற கார்லாம் கம்பல்சரி செக் பண்ணி தான் அனுப்பணுங்க. ஆனால் எந்த வண்டி செக் பண்ணுறது இல்லையா? வண்டி காருக்கெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம லோடு வண்டியை மட்டும் விடுவாங்க. நம்ம கூட்ஸ் வண்டி தாங்க இதெல்லாமே. கார் கூட செக் பண்ணுறது? மோகன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதே போல ஒசூர் எல்லை பகுதியிலும் அங்கிருந்து வரும் வாகனங்களுக்கு முறையான சோதனைகளோ கண்காணிப்போ இல்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்முகில். கார்முகில், ஒசூர் எல்லை பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கண்காணிக்கப்படுகின்றன, கண்காணிக்க அதிகாரிகள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா? விவரம் என்ன? தற்போது தமிழகத்தில் வந்து இரண்டாம் கட்டமாக வந்துட்டு இந்த கொரோனா நோய் தாக்கம் வந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக வந்துட்டு தமிழகத்தில் வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய வந்து வணிக வளாகங்கள், நகைக்கடைகள் உள்ளிட்ட பகுதிகள் வந்து 50% வாடிக்கையாளர்களை கொண்டுதான் இது போல வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலும் இதே போல வந்துட்டு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து பயணிப்போர் வந்துட்டு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருந்த இருந்தால் கூட இன்று காலை முதல் அது அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு. இருந்த போதிலும், அதாவது குறிப்பாக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து எந்தவித சோதனையும் மேற்கொள்ளாமல்
இல்லாமல் வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது தமிழக எல்லைக்குள். இதே போல்தான் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் கர்நாடக மாநில எல்லைப்பகுதியிலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சென்று வருகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் தற்போது வந்துட்டு நோய் பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் வந்துட்டு வாகனங்கள் வந்து முழு சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதே போல் இ பாஸும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் எந்தவித வாகனங்களையும் சோதனையை மேற்கொள்ளாமல் அதற்கான அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதுக்கான சுகாதாரத்துறையாகட்டும் மருத்துவக் குழுவினரும் யாரும் அங்கு பணிகளில் ஈடுபடுத்தப்படவில்லை. இதன் காரணமாக வந்து வாகனங்கள் முழுவதுமாகவே எந்தவித கட்டுப்பாடுமின்றி வந்து செல்கின்றன. வெளிமாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக கண்காணிக்க முறையான அதிகாரிகள் கூட நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தந்தமைக்கு மோகன் கார்மிகள் இருவருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.